ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் உளுந்தங்களி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் உளுந்தங்களி மாதிரி பண்ணாமல் உளுந்து பாயாசம் மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம உளுந்தங்களி பண்ணுற சேம் இதுதான் வரும். பட் நம்ம இது வந்து பாயாசம் மாதிரி சாப்பிட்லாம், அண்ட் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தை வந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைமில் கேர்ள்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த உளுந்தங்கஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதுலேயும் கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்தை வந்து லைட்டாக வந்து ஈட்டில் வந்து வதக்கிட்டு நல்லா வந்து உளுந்தோட ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தங்களியோட அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன், உளுந்து பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். கணக்கு பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பூன் போட்டிருக்கோமோ அந்த விதம் தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றணும். இப்போ நான் வந்து மொத்தமே என்கிட்ட இருந்ததே பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் மாவு வந்து என்கிட்ட பேலன்ஸ் இருந்தது, அது அப்படியே நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மாவுக்கு நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து 3 ஸ்பூன் மாவு எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம வந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து உளுந்தங்களி வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வீக்காக இருக்க பசங்களுக்கு மெயினாக செஞ்சு கொடுங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தண்ணியில் இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா லைட்டாக உங்களுக்கு கட்டி பிடிக்கும், அது எல்லாமே இல்லாத மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மெயினாக வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் சாப்பிடும்போது வலி எல்லாமே வந்து சரியாயிடும், அண்ட் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு நல்லாவே கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கசக்காது, அது மாதிரி ரொம்ப சாப்பிட முடியாமலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம செஞ்சும் கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மாவும் தண்ணியும் கரெக்டாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வில் வைங்க. இப்போ நான் வந்து ஹீட் ஆனதும் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து தொழவிட்டே இருக்கேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக அடி பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதை வந்து நீங்கள் சுற்றி வந்து தொழவிட்டுகிட்டே இருக்கணும், அதாவது கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்படிதான் சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் தொலை விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. நம்ம இதை வந்து பாயாசம் அப்படின்ற ரேஞ்ச்னால நம்ம இவ்வளோ தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம், இல்லைனா வந்து தண்ணியோட ரேஷியோ வேறு மாதிரி இருக்கும். பாயாசம் மாதிரி இருக்கும்போது பசங்களுக்கு வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், அதாவது எப்படின்னா இது சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. கேஷுவலாக வந்து ஏதோ பாயாசம் அப்படின்னு சொல்லி குடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் அவங்க வந்து குடிப்பாங்க, அண்ட் உடம்புக்கும் வந்து நல்ல சத்துள்ள ஆகாரமாக இருக்கும். இப்போலாம் சின்ன பசங்களே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க, அவங்களும் ரொம்ப வீக்காக இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்கூலில் கூட நீங்கள் மதியானத்துக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி கொடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 5 to 7 minutes வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கொதி வரும், அது வரைக்கும் இந்த பபுள்ஸ் மாதிரி வருது பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா லைட்டாக வந்து அடக்கி வச்சுருங்க. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி பாயசம்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கரண்டி வச்சு அதை வந்து நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் டைம் வந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுவோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ஸ்ட்ரெயிட்டாக அந்த கரண்டியை வந்து அடுப்பு மேலே வைப்போம், அது வந்து ஒரு கரையாகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே கரண்டி வச்சோம்னா நம்மளோட கிச்சன் வந்து எப்பயுமே நீட்டாக க்ளீனாகவே இருக்கும். அந்த டிப்பையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 minutes நல்லா கொதிச்சிருச்சு. எப்படின்னா அந்த கொதி வந்து டோட்டலாக அடங்கிடும், நம்ம அதில் கையில் நசுக்கி பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து களி வந்து வெந்திருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலராக இருக்கட்டும் அந்த நமக்கு பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கும், நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி இல்லைனா நீங்கள் சும்மா கொஞ்சோண்டு எடுத்து கையில் ரகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நல்லா வந்து அந்த உளுந்து வந்து நமக்கு வந்து வெந்து வந்துடும். ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த ஸ்மெல்லே. இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் வந்து இனிப்புக்குன்னு சொல்லி எதுவும் ஆட் பண்ணலாம். இது வரைக்கும் உளுந்து வந்து வெந்துட்டுலாம் இருக்குது. நல்லா உளுந்து வெந்ததுக்கப்புறமா சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து உளுந்து வந்து வேகாது. நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க, ஒரே ஒரு சிட்டிகை போடுங்க உப்பு, அப்போ தான் வந்து இந்த இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும் நமக்கு.
இல்லை வந்து இனிப்பு வந்து நமக்கு எவ்வளோ போட்டாலும் பத்தாத மாதிரியே தான் நமக்கு தெரியும். ஸோ நான் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை பிடிக்காதுன்னா நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வந்து ஏன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை வந்து நம்ம உடம்புலேருந்து குறைக்கும். அதனால தான் நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்குறதே ரொம்ப நல்லது. ஒயிட் சுகரே பழக்கம் பண்ணாதீங்க. நாட்டு சக்கரையும் பசங்களுக்கு வந்து அப்பப்போ கொடுங்க. அது மாதிரி சக்கரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தாலே போதும், ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் இருக்கும்போதே வந்து போட்டுறாதீங்க. ஃபுல்லாக வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிச்சன் டிப்ஸ் நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு பாயசம் மாதிரி தான் தெரியும். பசங்களை ஈஸியாக ஏமாற்றி நம்ம கொடுத்துடலாம். நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ பாயசம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பசங்க வந்து குடிச்சிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.